பார்த்தியா? அழகாத்தான் இருக்க. போலாமா? என்ன ரெண்டாயிரத்து 500 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன். நீ சொல்றத வச்சு பாக்கும்போது இது கண்டிப்பா ஒரு திட்டமிட்ட தாக்குதல் தான். நீ உள்ள போயிட்டு டீடைலா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, கேஸ கையோட ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். போ. முகத்துல என்ன சார் அடி? அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்யா, 3 ஸ்டிட்ச் பரவாயில்ல. ஆமா, இந்த சிட்டில ககன்ற பேர்ல ஒரு தட்டு கடைக்காரன் உண்டா? அவன் ஒரு கேடி நினைக்கிறேன். ககன் ஒண்ணு கேடி இல்ல சார், அவன புள்ளை கறியோ அறியுமோ? தெரியும். உடனே உடனே அவனை பாக்கணும். போ, போய் கூட்டு வா சார். போங்கறல சார். எஸ்ஐ சார் வந்திருக்கா, அவர்கிட்ட கொடுங்க. என்னடி லுக்கு விட? என்ன யாரு நினைச்ச? ஆறுமுகம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம். இந்த ஆள் தான் புது எஸ்ஐயா உனக்கு இவர் முன்னாடியே தெரியுமா டிஃபன் கொடுத்தியா டிஃபன் கொடுக்கல அவருக்கு டிஷும் கொடுத்த அட கடவுளே அதுவும் அந்த ஆள் இங்க தான் வராரு சார் இவன் ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிருந்தா அவனை மன்னிச்சு நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் அந்த பொண்ணு ஓடி போயிட்டா போய் புடி போங்க இங்க பாருங்க சார், நீங்க யாரும் தெரியாம தானே உங்க ரெண்டு உதவ வச்ச. நீங்களும் மன்னிச்சிருங்க, நானும் உங்களை மன்னிச்சிடுறேன். காம்ப்ரமைஸ். பொறுமையா உதவிங்க சார், கபோர்டு உடஞ்சு போயிடும். கவர்மெண்ட் காசு இல்ல. செவரு நல்ல ஸ்ட்ராங் தான், எதுவுமே ஆகல. பண்றியா பின்ன? நீங்க அடிக்கிற அடிய முகத்துல வாங்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? நான் நல்லா சாப்பிட்டு கஷ்டப்பட்டு ஏத்த உடம்பு சார் இது. பஞ்ச் பிராக்டிஸ் பண்ணி பார்க்க விட மாட்டேன். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடி என் மேல விழுந்துச்சுன்னா போலீஸ்காரன் கூட பார்க்க மாட்டேன், திருப்பி அடிச்சிருவேன். அதனாலதான இவ்வளவு நேரம் நான் மிஸ் ஆனே. கொன்றுவீங்க போலியே, என்ன விட்ரா? ஹே, விட்ராங்கறல்ல, விடு தலைவா. விடுங்க சொல்றல, விட்டாதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது. என் மேல கை வச்சா போலீஸ்காரன் பார்க்க மாட்டேன், எவனா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். வேண்டா, விளையாடாத. நீங்க என்னதான் கத்துனாலும் உங்களை நான் இப்ப வெளியே விட போறது இல்ல. வேண்டாம், சொன்னா கேளு. என்னந்தாலும் எனக்கு போலீஸ்காரன் அடிச்சு அடிச்சிட்டேன்னு ஒரு கெட்ட பேர் இருக்கு. நீங்க அதை பேரை மாத்த வேண்டாம் சார். நீங்க லாகப்ல படுத்து தூங்கிருக்கீங்களா? என்ன ஒரு நாத்தம் தெரியுமா உங்களுக்கு? பேசுறேன்
எஸ்பி எஸ்பி. நீ பேசாதே, மரியாதை போன் கிட்ட கூட. ஹலோ, நான் எஸ்ஐ ஆர்வமா பேசுறேன் சார். நாளைக்கு கவர்னர் கோயம்புத்தூர் வர்றாரு, எல்லா செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிடு. செக்யூரிட்டியா? அதனால என்னால தர முடியாது. அது வந்து எஸ்பி ஐயா, வேலை போயிடும். வேலை போயிடுமா? போட்டோ போட்டோ போட்டோ. நீ போடா பொறுக்கி, நாயே, பேயே, பூதமே, எருமை, மாடு, கோழி. ராஸ்கல், நீ என்ன சொன்ன? நீ லாக்அப்ல இருந்து வெளியே வந்தா என்ன நாஸ்தி பண்ணுவேன்னு? இத பாரு தம்பி, நாளைக்கு உன் தலையில தொப்பிந்தா தானே நாஸ்தி பண்ணுவேன். நாளைக்கு எஸ்பி ஆபீஸ்ல இருந்து உனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்த தம்பி. டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? அவர் அப்படி ஒரு மயங்கர ஆள் இல்லையே, எப்படி மயக்கணும்? அந்த ஆள் சும்மா விடுவாரா? எங்கேயாவது போய் தப்பிக்கிற வழிய பாரு. அப்படி பயந்து என்னால போக முடியாது. இங்க பாரு, பிரச்சனை பெருசாயிடும். நீங்க நிம்மதி அடைதுக்காக வேணா நான் ஒரு பண்றேன். எங்க அப்பா என்ன ஊருக்கு வர சொல்லிட்டு இருக்காரு, நான் வேணா அங்க போறேன். அதை விட்டுட்டு இவனுக்காக பயந்து நான் போக மாட்டேன். எப்படியோ எங்கேயாவது போய் தொலை. சாவி, கிளம்பு. கான்ஸ்டபிள் சார் உள்ள அலறிக்கிட்டு இருக்காரு. மாணிக்கம், கொஞ்சம் அமைதியறியா. அவன் முதல்ல போய் எஸ்கேப் ஆகட்டும், அதுக்கப்புறமா திறந்து விடலாம். ஹலோ 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 ஹலோ, உனக்கு சாகரத்துக்கு வேற எந்த ஒரு வழியும் கிடைக்கலையா? ஏன் உனக்கு கண்ணுல பாத்து வர தெரியாது? இதுதானா எனக்கு பெரிய தொல்லையா போச்சு? ரோட்ல இருந்து ஓரமா நின்னுடி, நான் வண்டி எடுத்து அர்ஜென்டா கிளம்பணும். பேசுறது கேக்கலையா? ஓரமா போய் நின்னு தொலை. என்ன முறைச்சு பாக்குற, நான் மோசமான ஆளு. டேய், என்கிட்ட வச்சுக்காதா, நான் ககனோட ஆளு. ககனோட? ககனோட லவ்வர். இதுதான் அந்த டிரைவரும் சாமி அண்ணன் சொன்ன பொண்ணா? ககனோட, ககனோட லவ்வர். ஐயோ, உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரியல நான் ஆளு யாருன்னு. தெரியாம உங்ககிட்ட தப்பா பேசியிருந்தா அக்கா என்ன மன்னிச்சிருங்க. அக்காவுக்கு நடுராத்திரில என்னுடைய உதவி தேவைப்பட வேண்டிய நிலைமை வருமா? இப்போதைக்கு எதுவும் வேணாம். ஏதாவது சரி, அப்படின்னா அக்கா கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நானாவது கொஞ்சம் போயிடுவேன். ஒழுங்கா பார்த்து வண்டி ஓட்டிட்டு போ. இனிமே என் வண்டி முன்னாடி நீங்க வந்து விழுந்தா கூட நான் பிரேக்க மிதிக்கவே மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். ககன் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அம்மா, நீங்க எங்க போறீங்க? சேலத்துக்கு. சேலமா? சேலத்துக்கு வேணா, கேரளா போலாமா? நடுராத்திரியில ஒண்ணா வச்சு ககன் பாத்துட்டாரு, நான் சந்தேகப்படுவாரா? இங்க பாரு, ஏன் ககன் ஒண்ணும் உன்ன மாதிரி லூச பார்த்து சந்தேகப்பட மாட்டான். அக்கா எதுக்கு போலீஸ பார்த்த உடனே ஒளிஞ்சீங்க? முத நீ எதுக்கு ஒளிஞ்ச? எனக்கு போலீஸ் கண்டா அலர்ஜி. ஹிப்பாப்பு ஹிப்பாப்பா? அது சின்ன வயசுல இருந்தே இருக்கு விக்கலு. எனக்கும் போலீஸ பார்த்தா அப்படிதான். சேம் பிச்சு. வண்டி எடுங்க. ககர் அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன சார் நீங்க நினைக்கிற மாதிரி ககன் ஒண்ணு அப்படி பிரச்சனை பண்றவ? நீ ஒண்ணும் பரையண்டா, எல்லாம் எனக்கு தெரியும். இது என்னோட மான பிரச்சனை. எனக்கு வேணும், அவ வேணும், அந்த ககன் வேணும். இல்லைன்னு சொன்னா நிக்கணும். எங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டி நினைச்சியா? ரொம்ப பேசுறேன். நம்ம ரெண்டு பேருக்கும் போலீஸ பார்த்தா இப்ப பரனால திரும்பி போயிடலாமா? அவன்தான் ககன். ககன் வேகமா போங்க. இந்த வண்டியில இதுக்கு மேல வேகமா போக முடியாது. ஷூ
என்னாச்சு? ஐயோ அக்கா, வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிடு நின்னுச்சு. ஓ மை காட், இப்ப என்ன பண்றது? ஏதாவது பண்ணுங்க. எதையாவும் வண்டி இதான் சார். உனக்கு யூனிஃபார்ம் இல்லையா? இருக்கு சார். என் வண்டியில கொஞ்சம் பிரேக் ப்ராப்ளம். இந்த வண்டியை கொண்டு போய் நீ ஸ்டேஷன்ல விட்டுரு. உன் வண்டியோட சாவி என்கிட்ட கொடு. பயந்து கதையா? நான் போலீஸ்காரன் இருந்தா கூட நான் மனசாட்சி உள்ள வந்தா வண்டியோ வண்டியோட வாடகையோ நானே நாளைக்கு நான் கையில கொடுத்துடுறேன். சாவி கொடு. ஏற்கடி என்னுடைய ஒய்ஃப், நாங்க சினிமா பார்க்க போறோம். யோ, அந்த சீரியல் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடு. சரியா? ஓகே சார். என்ன இது கோயிஃபுன்னு சொன்ன? அப்படி சொன்னதான ஒரு கிக் இருக்கும். சுத்தம் போயிருக்கலாம். நான் சொர்க்கத்துக்கு நீங்க நரகத்துக்கு. அப்புறம் உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியல, இங்கே இறங்கிக்கோங்க. என்ன இங்கே விட்டு போயிடுவியா? நான் இத ககன் கிட்ட சொன்னனு வெச்சுக்கோ. அப்படி இல்ல, நீங்க எது சொல்லிடாதீங்கக்கா. நீங்க முதல்ல வண்டில இருங்க. ககன்ட்ட ஒன்னு சொல்லிடாதீங்க, நான் பாவம் இல்ல. போலாம் இல்ல? போயிரலாம் இல்ல? முதல்ல போறியா? படுத்தாத. என்னக்கா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே வரீங்க? தயவு செஞ்சு அக்கா அக்கான்னு கூப்பிடுறத கொஞ்சம் நிறுத்துறியா? பின்ன அக்காவை நான் என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? மேடம்னு கூப்பிட்டா போதும். மேடம்? மேடம் ககனும் ரெண்டு பேரும் அப்படித்தானே மேடம்? எப்படி ரெண்டு பேரும் அப்படித்தானே? மேடத்தை ககன் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாரு? லக்ஷ்மின்னு. ரொம்ப பாசமா இருந்தா மயிலுன்னு கூப்பிடுவாரு. ஐயே, மயிலுன்னா? மயிலுன்னு கூப்பிட்டா என்ன தப்பு? அப்படி கூப்பிட்டா என்ன தப்பு? ஒரு தப்பு இல்ல. ஆமா, இந்த ககன மேடம் முதல்ல எங்க வச்சு பாத்தீங்க? அது காலேஜ்ல. காலேஜ்ல வச்சா? ககன் காலேஜுக்கு எல்லாம் போயிருக்காரா? பின்ன நான் யூஜில ஜாயின் பண்ணும்போது அவரு பிஜி செகண்ட் இயர். ஆஹா, அப்படியா? பின்ன இல்லாம அப்புறம் ககன் பார்க்க எப்படி இருப்பாரு? அழகா இருப்பாரா? ரொம்ப. அவரு அமிதாப் பச்சன் ஹைட்டு.
இருக்கா? சல்மான் கானோட பாடி. ரஜினிகாந்தோட ஸ்டைல். அதோட சூப்பர் டான்சர். டான்சரா? என் பரமபிதாவே. இன்னும் அவரை பத்தி சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு. ஐயோ போதுங்க, இதுக்கு மேல கேட்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லக்கா. இல்ல மேடம். இதுதானே மேடம் நீங்க சொன்ன பிளாட்? ஆமா. தேங்க்ஸ். ஓ அப்புறம் நான் உன்னை பத்தி ககன் கிட்ட ஸ்பெஷலா சொல்றேன். ஓ உங்களுக்கு காசு ஏதாவது? ஐயோ மேடம், என்ன அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். சரி அப்ப நான் வரேன். சாரி சாரி, உங்க மொபைல் நம்பர் சொல்றீங்களா? எதுக்குங்க? சும்மா தான் கேக்குறேன், ஏதாவது தேவைன்னா கூப்பிடுவேன்ல. 9847051751. 9847051. பேர் கேட்க மறந்துட்டேன், உங்க பேர் என்ன? ககன். ஹா? எஸ், GAGAN. ககன்.